ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பகாலங்களில் நம்மளுக்கு வந்து அயன் சத்தும் கால்சியம் போலிக் ஆசிட்லாம் ரொம்பவே முக்கியமானது. அதில் வந்து அயன் டேப்லெட் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து போனாலே செக்கப், நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆனவுடனே போனவுடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தரது அயன் கால்சியம் டேப்லெட் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் கொடுப்பாங்க, ப்ரைவேட்லேயும் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அயன் டேப்லெட் வந்து எதுக்காக நம்ம சாப்பிட்றோம், அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க, பேபி வந்து பிளாக்காக பிறக்குமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நார்மலாகவே நம்ம ப்ரெக்னன்சி டைம் இல்லாமே நம்மளுக்கு வந்து நார்மலாக அயன் சத்து நம்மளுக்கு வந்து அதிகம் தேவை. எதனால் அப்படின்னா, ஜென் ஆண்களை விட நம்மளுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னா மாதந்திரம் வந்து நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து ப்ளீடிங்ஸ் அதிகமாக போகும். அதனால் நம்மளுக்கு வந்து உடம்புல அயன் சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இந்த ப்ரெக்னன்சி டைமிங்கில் நம்மளுக்கு வந்து நம்ம மட்டும் கிடையாது, நம்மளோட பேபிக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். அதனால் அயன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அயன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும், அப்புறம் அனிமியா ப்ராப்ளம், ரத்த சோகை இருக்கும். இதனால் நம்மளுக்கு டெலிவரி டைமிங்கில் ரொம்பவே ப்ராப்ளமாக வரும். அதனால் நம்ம வந்து அயன் சத்து நிறைஞ்ச ஃபுட்டு நம்ம என்ன தான் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்காது. ஏன்னா நம்ம அதுவும் சாப்பிட்ணும். அயன் சத்தில் நம்மளுக்கு எது எது கிடைக்குதோ அந்த ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் தரக்கூடிய டேப்லெட்டும் நம்ம வந்து அயன் டேப்லெட் எடுத்துக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தை கருப்பாக பிறக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அதனால் அயன் டேப்லெட் சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை சாப்பிடாமே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம அயன் டேப்லெட் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம மோஷன் போகும்போது பிளாக்காக போகும். ஒரு சில பேர் வந்து பிளாக்காக போகுது, இதுவே இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பயப்படுவாங்க. ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம், நம்ம கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நார்மலாகவே இருக்கும், அயன் டேப்லெட்ஸ் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் கொஞ்சம் வரும். அதனால் ஒரு சில பேர் வந்து அதுக்காக சாப்பிட பயப்படுவாங்க. அடுத்தது, ஒரு சில பேருக்கு இந்த மாத்திரை சாப்பிட்றனால வாமிட் ப்ராப்ளம் வரும், ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வரும். அந்த மாத்திரை சாப்பிடவே பிடிக்காது. அப்படின்னால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டேப்லெட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. வாமிட் அதை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ரொம்பவே தப்புங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அயன் கால்சியம் டேப்லெட் ரெண்டுமே கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய அயன் கால்சியம் டேப்லெட் வந்து நீங்கள் வந்து ஒரே டைமிங்கில் போடக்கூடாது. காலையில் வந்து நீங்கள் இப்போ அயன் டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் கால்சியம் டேப்லெட் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் காலையிலே கால்சியம் டேப்லெட் போட்டிங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் அயன் டேப்லெட் சாப்பிட்லாம். உங்கள் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டு டேப்லெட்டும் அயன் கால்சியம் ரெண்டுமே வந்து நீங்கள் அட் அ டைம் ஒரே டைமிங்கில் போடக்கூடாது. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னென்னா, நம்ம இப்போ அயன் டேப்லெட் போட்டுட்டு உடனே வந்து மில்க்கு பால் வந்து குடிக்கக்கூடாது. அந்த பால் வந்து குடிக்கிறனால நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அது ஒரு சில பேருக்கு ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. ஆனால் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அயன் டேப்லெட் போட்டால் பால் வந்து மில்க் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து அயன் டேப்லெட் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து மில்க் எடுத்துக்கவே எடுக்காதீங்க. அடுத்தது, இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு சில பேருக்கு அந்த அயன் டேப்லெட் போட்டாங்க அப்படின்னா சுத்தமாக ஒத்துக்காது. ஏன்னா நார்மலாகவே அவங்களுக்கு கன்சியூ டைமிங்கில் வாமிட்டிங் இருக்கும். அந்த டேப்லெட் போட்டால் கொமாட்டிக்கிட்டு வரும். ஆனால் அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா கொமாட்டல் வராது, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வரும். மோஷன் வந்து சொன்னேன் இல்லை, பிளாக்காக போகும். அதனால் ஒரு சில பேர் பயப்பட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுக்கு கன்சியூ ஆன டைமிங்கில் வந்து அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹீமோக்ளோபின் நம்மளோட பிளட்டில் வந்து 12 வரைக்கும் இருக்கணும். ஆனால் வந்து எனக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 தாங்க இருந்துச்சு. 6 இருந்துச்சு. எனக்கு டெலிவரி டைமிங்கில் 9 தான் இருந்தது. ஏன்னா எனக்கு ரத்த சோகை ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு அயன் டேப்லெட் மட்டும் நான் சாப்பிடல, எனக்கு வந்து அயன் இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு பேபி வந்து எனக்கு கலராக தான் இருந்தாங்க, நல்லா கலராக இருந்தாங்க. ஆனால் அது வந்து நிறைய பேர் நினைப்பாங்க, அயன் இன்ஜெக்ஷன் அயன் டேப்லெட் போடுறனால வந்து என்னோடய பேபி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஜெனட்டிக் பொறுத்து இருக்கும். நம்மளோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் வந்து அந்த
நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறத போது தான் பாப்பா வந்து இருக்கும். மற்றபடி அயன் டேப்லெட் அயன் இன்ஜெக்ஷன் போடுறதுனால பேபி வந்து பிளாக்காக ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டேப்லெட் எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா, அயன் இன்ஜெக்ஷன் நான் பாப்பாவுக்கு போட்டனால தான் என்னோடய பேபி பிளாக்காக பிறந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இதை டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா டாக்டர் வந்து அப்படிலாம் குழந்தை வந்து பிளாக் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து திட்டு தான் விழும். அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் இதை சாப்பிடுங்க. நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, பாப்பாவுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் 6.2 தான் இருந்துச்சு ப்ரெக்னன்சி டைமிங்கில். 9 மந்தில் வந்து 9 ஹீமோக்ளோபின் வந்து 9 வந்துடுச்சு. ஆனால் வந்து எனக்கு ரெண்டு பேபியுமே வந்து நார்மல் டெலிவரி தான். எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மி தான், ஏன்னா எனக்கு இரத்த சுவை ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு. அதனால் அயன் கண்டன் உள்ள ஃபுட்டு நிறைய எடுத்துக்கோங்க, அயன் டேப்லெட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து அயன் டேப்லெட் சாப்பிட்டு மில்க் மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனா அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு புது யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.